ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து மிளகு ரசம் பண்ண போறோம். அந்த காலத்துல செய்யற முறைப்படி இப்ப வந்து நான் செய்ய போறேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, பாரம்பரிய மிளகு ரசம் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன். கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டை வந்து நச்சு வச்சிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உள்ள புளியை வந்து கரைச்சி நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போடுறேன். இப்போ மிளகு போடுறேன். மிளகு வந்து நல்லா வெடிக்கணும். நான் அதுக்காக இதை வந்து மூடி வைக்கிறேன். அது நல்லா இப்போ நல்லா மிளகு வெடிச்சிருச்சு. இப்போ ஜீரகம் மிளகாயும் போடுறேன். இப்போ பூண்டை கருகாப்பெல்லாம் போடுறேன். இப்போ பெருங்காயம் போடுறேன். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி வைக்கிறேன். இப்போ இது வேணுங்கிற அளவுக்கு நாம் தண்ணியை விடுறோம். ஏன்னா தண்ணி மிளகு வந்து நல்லா சாரணும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் மிளகு காரம் வந்து நமக்கு இறங்கும். இது வந்து இப்போ கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு 20-25 நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அப்போ தான் மிளகுல இருந்த காரம்லாம் வந்து உங்களுக்கு ரசத்துக்கு இறங்கும். இப்போ தான் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு வந்து நான் போடுறேன். இப்போ கொத்தமல்லியை தூவலாம். கொத்தமல்லி இருந்தால் போடலாம், இல்லைன்னா இந்த ரசத்துக்கு வந்து கட்டாயம் இல்லை. அந்த காலத்தில் அது மாதிரி போட மாட்டாங்க. இப்போ நான் வந்து இது போட்டிருக்கேன். இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரிய மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து ஊற்றி சாப்பிடலாம். காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த மாதிரி டயத்தில் நமக்கு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். வேறு சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ தான் நாங்கள் இந்த அடிக்கடி இந்த மிளகு ரசத்தை அப்போ வச்சு நாங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவோம். இதோட தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பருப்பு துவையல் பண்ணி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு மாதிரி வயிறு அப்செட் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த நாளைக்கு நீங்கள் இந்த மிளகு ரசமும் பருப்பு துவையலும் பண்ணி சாப்பிட்டாலும் உடம்புக்கு வந்து நமக்கு கலகலன்னு இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.